ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான மினி எக்ஸிபிஷன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த நிகழ்ச்சி இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் மூலமாக காதி மகாவுச்சோர்னு மினி எக்ஸிபிஷன் கம் சேல் நடக்குதுங்க. இது விழுப்புரம் சரஸ்வதி மஹாலில் நடந்துகிட்ருந்துக்குங்க. அந்த நடந்த தேதி பார்த்திங்கன்னா 21/10/2023 27/10/2023 வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடந்ததுங்க. இதில் நிறைய கிராஃப்ட் பர்சன், 25க்கும் மேற்பட்ட கிராஃப்ட் பர்சன் கலந்துக்கிட்டாங்கங்க. ஜுவல்லரி, கொலு பொம்மை, தோல் பொருட்கள், பேப்பர் மிஷின் பொம்மைகள், தஞ்சாவூர் ஓவியம், பெயிண்டிங்ஸு, நிறைய மணி மாலைகள், நிறைய டெரக்கோட்டா பொம்மைகள், பேப்பர் பொம்மைகள், குலுசு, கிறிஸ்டல் குலுசு, கருங்காலி மாலைன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதில் பெயிண்டிங்லாம் அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. சம்பந்தம், மதியழகன்லாம் இவர் அந்த லெதர் கிராஃப்ட்டு நல்ல ரியல் ஒரிஜினல் லெதராக ரெடி பண்ணியிருந்தார். பென்ஜமின் பாலுன்றவர் ஃபஸ்ட்டு மேடம், ஃபஸ்ட்டு ஸ்டாலு அவங்க பார்த்திங்கன்னா ஷர்மிளா மேடம். அவங்க ஒரு 15 வருஷமாக இந்த கிராஃப்டில் இருக்காங்க. எல்லாமே 33 வருஷமாக இந்த ஷெல் கிராஃப்ட், சீஷெல் கிராஃப்ட் வச்சுருக்காரு. பானுமதி வினோலியான்றவங்க காரைக்கால்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க பேங்கிள் எல்லாமே சூப்பராக இருந்தது, பேங்கிள் மாலைகள்லாம். ஆனால் அவங்க ஒரு 1 இயரில் இவ்வளோ நல்லா திறமையாக வளர்ந்துருக்காங்க. நிறைய பொருட்களை தயாரிச்சிருக்காங்க. கற்றுக்கிட்டு 1 இயர் தான் ஆகுது. ஹேண்டிகிராஃப்ட் மூலமாக ஜுவல் மேக்கிங் கற்றுட்ருக்காங்க. இவங்க ஒரு டீம் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்காங்க. காரைக்காலில் ஃபஸ்ட் எக்ஸிபிஷன், விழுப்புரம் செகண்ட் எக்ஸிபிஷன்னு சொல்கிறாங்க. கண்ணகி அம்மான்றவங்க திருச்சியிலேருந்து குழந்தையோடு வந்துட்டாங்க. குழந்தை சின்ன பசங்களெல்லாம் இட்டுட்டு நிறைய முத்து மணிமாலை, பிரேஸ்லெட்டு அப்படி கேட்ட உடனே அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கட்டி தராங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பலராமன் ஐயா, அவர் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலியே இந்த கலைப்படைப்பில் இருக்காங்க. டெரக்கோட்டா கலைஞர் அவர். பார்த்திங்கன்னா நிறைய டெரக்கோட்டா சிற்பங்கள், பேப்பர் பொம்மைகள் எல்லாம், அவர் பிள்ளைங்க மகள்கள் எல்லாமே கைவினை கலைஞராக தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரபாகரன்றவர் லெதர் கிராஃப்ட் பர்சன். அவர் வந்து இந்த தோல் தொழிலையே பிரதானமாக கொண்டு நிறைய பாண்டிச்சேரியில் இருக்க கடைகளுக்கு எல்லாமே பவுச்செல்லாம் ரெடி பண்ணுறது, பேக் செய்கிறது, ஒரு 4-5 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காரு. அவர் சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு பேரும் நல்லா ஒரே இடத்துல சூழ்ந்து கிடச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். பாருங்கள், புத்தர் அப்படி ரியலாக உட்கார்ந்துட்டுருக்கா மாதிரி நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பேப்பர் டாய்ஸ் தான். பாருங்கள், நிறைய விதவிதமான பொம்மைகள், உண்டியல், சின்ன சின்ன அடுப்பு, இயந்திரம், அது மாதிரி மொரம், மறைஞ்சி போன பழைய பாரம்பரியமான விஷயங்களெல்லாம் இந்த கண்காட்சியில் இருந்ததுங்க. இது விழுப்புரத்தில் சரஸ்வதி மஹாலில் தாங்க நடந்தது. பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விழா இன்றைக்கி இனிதே நடைந்தேறி முடிந்ததுங்க. பாருங்கள், இந்த ஜுவல்ஸ்லாம் காரைக்கால்லேருந்து வினோலியாவும் பானுமதியும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த விழாவில் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த கண்காட்சியில், இந்த மினி எக்ஸிபிஷன் கம் சேலில் இவ்வளோ பொருட்கள் இருந்ததுங்க. லெதர் பர்ஸு, லெதர் செப்பல், லெதர் ஜாக்கெட்டு, லெதர் பெல்ட்டு எல்லாமே இருந்ததுங்க. இந்த மணி மாலைகள்லாம் கலர் கலராக நமக்கு நல்ல ஸ்டோன்லேயே இருந்தது, கிறிஸ்டலில், ஸ்டோனில், நிறைய டாலர் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் டாலரில். மதியழகன் அவர்கள் வந்து எல்லாரோட ஓவியங்களையும் வரைஞ்சி கொடுத்துட்ருந்தார். சம்பந்தம் வந்து டான்ஜூர் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் தஞ்சாவூர் ஓவியம் பண்ணிகிட்டு இருந்தார். பாருங்கள், எல்லாரும் இந்த கண்காட்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பாருங்கள், இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே தத்ரூபமாக இருந்தது. அக்ரலிக் பெயிண்டிங் எல்லாமே, போர்ட்ரேட்டு, அக்ரலிக் பெயிண்டிங், ரவிவர்மா ஆர்ட்டு எல்லாமே இருந்தது. சுடுமண் சிற்பக்கலையில் அன்பழகி அவங்க இருந்தாங்க. அவங்களோட குரு தலைமையில் கடையெல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் ஒரு குழுவாக, அமைப்பாக இருந்து தான் செய்துட்ருக்காங்க. இந்த கண்காட்சியில் இருந்த 25 கலைஞர்களும் சிறந்த கைவினை கலைஞர்கள் தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க படைப்புகளில் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. நல்லா பார்த்து பார்த்து வர்றவங்கக்கிட்ட அன்பாக பேசி பழகி, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பிடிக்கும், நீங்களும் விரும்பி வாங்கி பயனடைங்க.
பாருங்கள், நிறைய இந்த குழு பொம்மைகள்லாம் இருக்குது, இந்த சர விளக்கு இருக்குது, தஞ்சாவூர் ஓவியங்கள், ரொம்ப பழமையான ஓவியங்கள்ங்க இது. பாருங்கள், லெதர் பர்ஸு, செப்பல், பேகு, ஜாக்கெட்டு எல்லாமே இருக்குது. எல்லோரும் வந்து எல்லோரும் இதை பார்த்து பயனடைஞ்சாங்க. நம்ம பாண்டிச்சேரி ஆஃபீஸ் மூலமாக தாங்க இந்த கண்காட்சி நடந்தது. பாருங்கள், நல்லா நடந்து இனிதே இன்றைக்கி முடிஞ்சடிச்சிங்க. 21லேருந்து 27 வரைக்கும் போட்டிருந்தாங்க. காலையில் 10 to 8 வரைக்கும் இருந்தது. ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்தது. வருஷா வருஷம் நமக்கு இந்த எக்ஸிபிஷன் கண்டிப்பாக விழுப்புரத்துக்கு வரணும். விழுப்புரத்தில் இருக்கவங்க வேண்டியதை இந்த மாதிரி குவாலிட்டியாக வாங்கிக்கலாம். ஒரே இடத்துல இத்தனை கலைஞர்கள் கூடி ஒரு திருவிழா மாதிரியே இருந்தது. மதுரையிலேருந்து வந்த சாரெல்லாம் எல்லாருக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லா அழகாக நடத்தி கொடுத்தாரு இந்த விழாவை இனிதே. நன்றி சார், நன்றி ஏடி சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.